நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வேணா கிளாஸுக்கு போவட்டா? எதுக்குடி? காலையில சயின்ஸ் பீரியட்ல சார் சொல்லி கொடுத்த பாடத்தை படிக்கலப்பா. ஏய், இதெல்லாம் உனக்கே ஓரா தெரியல? என் வீட்டுல வேற கரண்ட் இருக்காது, இங்கே படிச்சா பிரச்சனை இல்லல்ல. ஏய், ஓவரா சீன் போடாதடி. ஏய் சனி, இத பத்தி உன் கருத்து என்ன? படிப்ப பத்திலாம் என்கிட்ட கேட்காதீங்கப்பா. விளையாட்டுல என்னாச்சும் டவுட்னா மட்டும் என்கிட்ட கேளுங்க. எனி டவுட் அபௌட் எனி ஸ்போர்ட்ஸ்? ஏய் போதும் நிறுத்தி. இங்க எல்லாரும் என்ன பண்ணுகிறீங்க? வர வர உங்களை யாரையும் சரியா கிளாஸ்ல பார்க்க முடியறது இல்ல. எப்ப பார்த்தாலும் கிரவுண்ட்ல தான் இருக்கீங்களா? இன்னும் ரெண்டு வாரம் வரைக்கும் தான் குருவி. ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கிளாஸ்ல தான் இருப்போம். ஆ, அத மட்டும் மறந்துடாதீங்க. படிப்பு தான் தயிர் சாதம். விளையாட்டு, டிராமா, ஆட்டம், பாட்டு எல்லாம் ஊர்கா மாதிரி. அதுக்கு தான் இதை தொட்டுக்கணுமே தவிர இதையே முழுசா போட்டு சாப்பிட முடியாது. பாரா, குருவி கூட மெசேஜ்ல சொல்லுது. இங்க பாருங்க, என்ன கலாய்க்கு இதெல்லாம் இருக்கட்டும், ஒழுங்கா படிக்கிற வழிய பாருங்க. அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு புத்தி கெட்டு போய் திரும்பவும் பழைய சவன்சியா ஆயிடாதீங்க. குருவி, நீ அவங்க எம்மன் சொன்னது சம்யுதா டீச்சர் தானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லையா? இரு மிஸ் கிட்டே சொல்றா. ஐயோ, தேவலாம நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது தப்பா இல்ல போச்சு. பாயிண்ட்க்கு வா. அவங்க எம்மன் சொன்ன சம்யுதா மிஸ் தானே? சச்சே, ஒத்துக்கோ குருவி, உனக்கு அவங்கள பிடிக்காது தானே? அப்படியெல்லாம் இல்லையா? யார் சொன்னது எனக்கு பிடிக்காது? நான் உங்கள உனக்கு பீட்டே பிடிக்காது, அதனால பீட்டி டீச்சர் பிடிக்காது, சரியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா உயிர். அப்படியா? என்ன விளையாடுவ? பொம்புரம், காத்தாடி, கில்லி, டயர் உட்டுறது, கோலி விளையாடுறது அப்படின்னு சொல்லுவேன்னு பாத்தீங்களா? அதான் கிடையாது, எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா. ஏய், கிளிக்கெட்டை கேட்டு கிரிக்கெட் பேட்டை வாங்கிட்டு வாங்கடி. குருவி நம்மளுக்கு கிரிக்கெட் கத்து கொடுக்கும். பிடிக்கும்னு தான் சொன்னேன், விளையாடுவேன் சொன்னேன். பாத்தியா குருவி? நிஜமா தான், எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஆனா ஃபுட்பால் தான் விளையாடுவேன். சரி, அப்ப அலாடி காட்டு. ஜபார், என்ன சந்தேகப்பட்டா எனக்கு பிடிக்காது. குருவி, டவுட்லாம் இல்ல, உங்ககிட்ட இருந்து கத்துக்கலன்னு தான் நாங்க கேக்குறோம். ஆடும் பிடிப்பீங்களே? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க, கொஞ்சம் ஃபுட்பால் எடுத்து ஆடி காட்டு குருவி. ஐயோ, இது பாஸ்கெட் பால். இது பாஸ்கெட் பால்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுதானே செக் பண்ண. முன்னாடி எல்லாம் ஃபுட்பால் பெருசா தக்கியா இருக்கும், இப்ப நடனா சின்னதா வெயிட் ஆகுது. அது ஷார்ட் புட். இப்ப பாருங்க, ஃபுட்பால கரெக்டா எடுக்கிறேன். குருவி, இருக்கதே ஒரே ஒரு பால், அது ஃபுட்பால் உங்களுக்கு தெரியாதா? அத முதல்ல விளையாடி காட்டு குருவி. இப்ப பாருங்க. இது ஹேண்ட்லிங். இது பவுலாச்சே குருவி. அதான் சொல்ல வந்த. ஏன் குருவி, மொத்தம் எத்தனை பேர் ஒரு ஃபுட்பால் டீம்ல? பிராக்டிகல்ஸ்ல ஓகே, தியரியில கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கல. மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி குருவி இங்க இருந்து எஸ்கேப். என்ன குருவி யோசிக்கிற, சொல்லு. இவ்ளோ கேள்வி கேட்டா குருவி எப்படி தாங்கும்? அதான் பறந்து போயிடுச்சு. அடியா இருக்குடி, தமிழ் ஐயா வரலனாலும் கிளாஸ் எப்படி சைலண்டா இருக்கு பாத்தியா? அடிக்கு பயந்துட்டு பசங்க சைலண்டா இருக்கானுங்க. ஆமா ஆமா. சரி, அடுத்த பீரியட் பிடி தானே? பிடி தான், அதுக்கு என்ன? சார் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, விளையாட்டு விளையாட்டா இருந்தாலும் படிப்பு படிப்பா தான் இருக்கணும், ஒழுங்கா படி. ஆமாப்பா, வாட்டர் டேங்க் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், சேலஞ்ச சும்மா விட்டாலோ இப்ப விட மாட்டா. ஒழுங்கா இருந்துடி.
விடாதரா. நானும் பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் கத்த மாட்டோம். குடு. ஏய் குரா, என்ன பிரச்சனை உனக்கு? நீ படத்துக்கு வரியா இல்லையா? ஏய் கண்டிப்பா வருவேன். அப்புறம் என்ன, ஃப்ரீயா விடு. நம்ம சினிமாக்கு போறது சாருக்கு தெரியுமா? ஆரம்பிச்சிட்டாடி நம்ம அறிவு கரசி. இல்லப்பா சொல்லணும்ல. எதுக்கு சொல்லணும்? என்னடா இப்படி சொல்றீங்க? ஆமா, வேற யாராவது கூட்டு போனா சார் கிட்ட சொல்லலாம். மிஸ் தானே கூட்டு போறாங்க, அப்புறம் என்ன? ஏய் என்னதான் இருந்தாலும் வீட்டுல ஒரு வார்த்தை சொல்ல வேணுமா? எப்படி சொல்லுவ? ஆமால, நேத்தே தெரிஞ்சிருந்தா வரமும் சொல்லிட்டு வந்துக்கலாம். மிஸ் தானே கூட்டு போறாங்க, 2:30 ஆட்டம் தான், 5:30 முடிஞ்சிரும், நம்ம ஸ்கூலுக்கு வந்துடலாம். இல்லப்பா சார் கிட்ட எதுக்கோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு. மிஸ் தான் சாரோட ஃப்ரெண்டு, அவங்களுக்கு தெரியாதா? பிளான் பண்ண மிஸ் கூட்டிட்டு போக மாட்டாங்க. நீ வாய மட்டும் சுமாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் சார் சார், யோ என்ன பண்ற பாஸ், பறந்து வர்ற? அது வந்து ஒண்ணு இல்ல சார். யோ இங்க வாயா, ஏதோ சொல்ல வந்த, அப்புறம் அது கப்புனு முடிங்கிட்ட, என்ன மேட்டர் சொல்லியா? ஒண்ணு இல்ல சார். சொல்லியா? அந்த பொண்ண பத்தி ஒரு கம்ப்ளைண்ட், அது சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? யோ மனசுக்குள்ள என்னையா பேசுற, வெளியே சொல்லு. அத வெளியே சொல்றதால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல சார். சரி அப்ப விடு. அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி போகுது? சூப்பரா போகுது சார். யோ அந்த 7C பசங்க ஒரு ஆறுதல் பரிசு கூட வாங்க மாட்டாங்கல்லையா? கண்டிப்பா ஆறுதல் பரிசெல்லாம் வாங்க மாட்டாங்க, எல்லாத்துலயும் அவங்க தான் சார் நம்பர் 1. யோ என்னையா சொல்ற, அவங்கள ஆப்படிக்கத்தானே அந்த ஸ்போர்ட்ஸ் டே ஆர்கனைஸ் பண்ணோம். என்ன சார் நீங்க விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பேன்றீங்க? புரியலையே. அந்த பிடி டீச்சர் 7C ட்ரெயின் பண்ண தான் வந்திருக்காங்க. என்னையா சொல்ற? அதான் அன்னைக்கே சொன்னேல்ல சார். யோ அப்படியா? அப்ப அதுக்கு நான் என்ன சொன்னேன்? 7C நம்ம ஸ்கூல்ல தான் இருக்கு, அது என்ன வேற ஸ்கூல்லயா இருக்குன்னு சொன்னீங்க. அப்படியா நான் சொன்னேன்? ஆமா சார் அப்படிதான் சொன்னீங்க. ஏன் அப்படி சொன்னேன்? என்ன கேட்டா? எனக்கு அப்படி தெரியும். கரெக்ட் தான், உனக்கு அப்படி தெரியும். ஆனா தெரியும் சார். என்ன சொல்ற? அந்த புதுப்பீட்டிய பார்த்ததும் உங்க மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஓடிச்சு சார். யோ உனக்கு கேட்டுச்சா? ஆமா சார். இப்ப என்ன பண்ணணும் நீங்க தான் சொல்லணும். யோ எது எப்படி போனாலும் ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன், அந்த 7C உருப்படவே கூடாது. அந்த 7C உருப்பட வச்சங்கற பேரு ஸ்டாலினுக்கு வரவே கூடாது. அப்போ நீங்க தான் சார் அந்த டீச்சரை எதிர்த்தாகணும்.
இல்லனா ஸ்கூல விட்டு துரத்தணும் எதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க சார் எதுப்போ ஆனா துரத்த வேணாம் என்ன பர்றா சொல்ற தெரியும் சார் நீங்க இத தான் சொல்வீங்கன்னு பர்றா நாம எதுக்குற எதுப்புல அத தானா ஓட வைப்பையா ம் ம் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு ஃபாலோ பண்ணு பர்றா பாஸ் அசந்த நேரம் பார்த்து அட்டாக் நாம படலாம் சார் இப்பவே அவங்க அசந்த நேரம்தான் சார் என்னயா சொல்ற 7 சி கி இப்ப பிடி பீரியட் சார் சரி ஆனா அவங்க இப்ப யாரும் விளையாடல சார் ஏயா பசங்க யாரும் ஸ்கூல்லே இல்லையே எங்க போய்ட்டாங்க அவங்க சினிமாவுக்கு சார் என்னது சினிமாவுக்கா அதுவும் இந்த ஸ்கூல் நேரத்துல ஆமா சார் ஓ இது ஒண்ணு போதியா அந்த பீட்டி கண்ணல விரல விட்டு ஆட்றதுக்கு சார் இப்பவே பீட்டிய போட்டு தள்ள போறீங்க சே சே கொரியர் கொண்டு வந்தவனே எப்பவுமே மிதிக்க கூடாதியா கொரியர் அனுப்புனவனை தான் மிதிக்கணும் யார் சார் அது ஸ்டாலின்யா ஸ்டாலின் தான அந்த 7th கி கிளாஸ் டீச்சர் அவன்ட போ பசங்க எங்கன்னு கேட்டு அவன காப்பாத்தி போம்யா அண்ணா தப்பி தவறி கூட அந்த பீட்டி டீச்சர ஒண்ணு பண்ணிர மாட்டீங்க அப்படிதானே யோ வாளை வெட்டி என்னைய ஆக போது தலைய வெட்டணும் அவன் தான் புத்திசாலி சார் இங்க நின்னுட்டு 5 டயலாகா பேசுறத விட அங்க போய் 5 டயலாக் பேசினா கூட பிரயோஜனமா இருக்கும் சார் யோ வாயா இப்போவே போவோம் சார் ஓபனிங்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா ஃபினிஷிங்ல சொதப்பிங்க இன்னைக்கு அப்படி எதுவும் பண்ணிராதீங்க சார் யோ அந்த பிடி அம்மா கிளாஸ்ல இல்ல கண்டிப்பா இல்ல அவங்க எல்லாம் இப்ப தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்காங்க அது போதுயா வா இப்ப பாரு இந்த அழக எப்படி பிளிற போறான்னு பிளிறதா அப்படினா என்ன சார் அதெல்லாம் தியரியா படிச்சா உனக்கு புரியாதியா பிராக்டிகலா வந்து பாரு அழகனே சார் நான் வரல சார் ஏயா ஜெர்க் அடிக்குற இல்ல சார் நீங்களே ஓ நீ வந்தா நீ போட்டு கொடுத்தது ஐடி பாக்குறியா விடுயா நானே போறேன் தனியா வா சார் யோ சிங்கம் யா சிங்கம் என்னக்கோ சிங்கிளா தான் போகும் பர்னா வரட்டா உடனே போறீங்க யோ வெறுப்பையும் பருப்பையும் ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது உலஞ்சு போய்டுயா சப்பப்பப்பா ஒரு தர உசுப்பி விடுறதுக்குள்ள என்ன கஷ்டமா இருக்கு குட் ஆஃப்டர்நூன் சார் சார் என்ன சார் நீங்க போய் பசங்கள எங்க சார் யோ இத நான் கேட்க வேண்டிய கேள்வியா அதையே என்கிட்ட கேக்குறியா பசங்கள எங்கயா கிரவுண்ட்ல இருப்பாங்க சார் யோ கிரவுண்ட் ஃபுல்லா தியேட்டர் தான் வந்தேன் இல்ல சார் இன்னைக்கு மதியத்துக்கு அப்புறம் ஃபுல்லா பிடி பிடி தான் சார் சரியா பிடி கிளாஸா டீ கிளாஸா ஸ்கூல் ஹவர்ல பசங்க உள்ள இருக்கணுமா வேண்டாமா சார் எங்கயா பசங்க இல்ல சார் அது வந்து இல்ல சார் கேட்டியா உன் சிசி சொல்றத ஏய் பசங்கள எங்கயா சார் என்ன கேட்டா எனக்குனா சார் தெரியும் இவர் தேடி பார்க்க சொன்னாரு தேடி பார்த்தேன் யாரையும் காணோம் ஏன் குருவி ஒருவேளை பசங்கள ஐஸ் பால் ஆடுற சொல்லிட்டு எங்கயாவது ஒளிஞ்சிருக்காங்களா சார் அத்தனை பேர் ஒளியிறதுக்கு என்ன சத்தியமங்கல காடா சார் யோ அப்ப எங்கயா நிஜமாவே தெரியல சார் ஸ்கூல்ல வரல அவங்க எல்லாம் காணா போறதுக்கு சான்ஸே இல்ல சார் ஒருவேளை உன் பசங்க எல்லாம் டீ சாப்பிடலாடு ஒரு ரெண்டு வெளியே போயிருப்பாங்களா சார் விளையாடாதீங்க சார் அப்படிலாம் வெளியில போக முடியாது சார் யோ அது ரூல் ஸ்டாலின் அந்த ரூலை உடைக்க கூடாதுன்னு எதுவும் இல்லையே அவங்க வெளியில எங்கயாவது போயிருப்பான்னு சந்தேக போறீங்களா சந்தேகமே இல்லையா கன்ஃபார்மா சொல்றேன் அவங்க உள்ள இல்ல சார் ஆமாயா தான் கெட்ட குரங்கு பணத்தையும் சேர்த்து கெடுத்துச்சான்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா பசங்க எங்க சார் அதான் நீ ஒரு லேடி ஜேக் சார கூட்டு வந்திருக்கிய அது கூட சினிமா பார்க்க போயிருக்காங்க சினிமாவுக்கு சார் அப்படி எல்லாம் போக மாட்டாங்களே சார் அவங்க யோ போயிருக்காங்கன்னு சொல்றேன் இல்ல நுள்ளனா என்ன அர்த்தம் ஏன் எந்த படத்துக்கு போயிருக்காங்கன்னு சார் சொல்லவா கிளாஸ் அவர்ல அதுவும் ஒரு வாத்தியார் கூட இல்ல சும்மா ஒரு 10 நாள் ஓட குதிக்க சொல்லி கொடுக்க வந்த ஒரு பொண்ணு படத்துக்கு கூட்டு போயிருக்கானா என்ன அர்த்தம் சார் அதுக்கு இவரு என்ன சார் பண்ணுவாரு அவரு என்ன பண்ணுவாரா யோ அவர் தான் எல்லாம் பண்ணணும் எதுக்கு ஒரு டீச்சரை கிளாஸ் டீச்சரா போடுறோம் சொல்லியா கிளாஸ் அவர்ல 40 பிள்ளைகளை காணோம் வெளியே எவனுக்காவது ஒருத்தனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாரையும் பதில் சொல்லுவான் உன் தாத்தா வந்து பதில் சொல்லுவானா இல்லன்னா உன் குருவி தான் பதில் சொல்லுவானா சொல்லியா இன்னைக்கு சுதாம்பத்தலையே லீவு நான் தான் ஆக்டிங் எச்எம் பாக்குறல ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வேன் டிரைவர் ஒழுங்க வண்டி மாட்டினா கூட ஸ்கூல் எச்எம் தான் தூக்கி உள்ள வைக்கிறாங்க சாரி சார் உன் சாரி பூரியல எனக்கு ஒண்ணு வேணாயா அந்த சம்யுக்தாவை நான் வேலையை விட்டு தூக்குறையா அது முடியாது சார் ஏயா முடியாது அது வேலையில இருந்தா தானே சார் அதை வேலையை விட்டு தூங்க முடியும் அது சும்மா வந்துட்டு போற பொண்ணு தானே அப்ப அவளை கூட்டிட்டு வந்து விட்ட இவனை வேலையை விட்டு தூக்குறேன் யோ என்னையா பாக்குற சார் தப்புதான் சார் தப்ப ஒத்துக்கிட்டா சரியா போச்சா நான் நினைச்சா இந்த நிமிஷமே உன்ன சத்தம் பண்ணுவையா யோ என்னையா சைகை பண்ற ஒண்ணு இல்ல சார் யோ நீ ஒரு காமெடி ஐயா வாத்தியார் வேலைக்கே லாய்க்கு கிடையாது உன்னை என்னமோ பெரிய இவன்னு இவங்க எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க
நீ ஒரு தப்பு நீ கூட்டிட்டு வந்திருக்கிய அது அதவிட பெரிய தப்பு பாத்துக்கிட்டே இருயா உன் டக்கல்ட்டி வேலையால இந்த பசங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆக போகுது அன்னைக்கு இருக்கட்டே அவன காப்பு தலியா ஹாய் ஹாய் வந்துடாய சார் ஐயா அந்தால் சொன்னதெல்லாம் போய் ஃபீல் பண்ணுகிறீங்க குடுங்க சார் உங்க பேக் எடுத்துட்டு வீட்டு கிளம்புங்க ஓகே பை ஸ்டாலின் என்ன தனியா நின்னுட்டு இருக்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன எங்க போயிருந்த சினிமாவுக்கு ஸ்கூல் அவர்ல ஆமா தனியா போனியா தெரியாத மாதிரி கேட்காத அதான் உன் சிஷ்யன் குருவி சொல்லிருப்பானே சரி நீ சொல்லு மொத்த 7 சேமே போயிருந்தோம் கிளாஸ் பங்க் பண்ணிட்டு பசங்கள சினிமா கூட்டி போனது தப்பு இல்லையா நல்லா இருக்கும் கதை கிளாஸ் எல்லாம் ஒன்னு கட் அடிக்கல மத்தியானம் பிடி பீரியட் தான் என்னோட பீரியட்ல பசங்கள வெளியில கூட்டிட்டு போனே இதுல என்ன தப்பு இருக்கு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்ட யார்கிட்ட கேக்கணும் கிளாஸ் டீச்சர் யார்கிட்ட கேக்கணும்னு உனக்கு தோணலையா ஸ்டாலின் என்ன திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற ஏ எச்எம் என்ன கூப்பிட்டு கேக்குறாரு பசங்க எங்கண்டு நான் பதில் சொல்ல முடியாம திருதிருன்னு முழிக்க வேண்டியதா இருக்கு என்னையே இப்படி தர்ம சங்கடமான நிலைமையில மாட்டி விடுற இல்ல ஸ்டாலின் அவங்க எல்லாம் சின்ன பசங்க அவங்களோட பேரண்ட்ஸ் ஸ்கூல் பெர்மிஷன் எதுமே இல்லாம அவங்களை வெளிய கூட்டி போற தப்புன்னு உனக்கு தோணலையா அது இல்லாம அவங்களை இப்படி ட்ரீட் பண்றது சரியா வரும்னு எனக்கு தோணல அவங்களுக்கெல்லாம் சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரியாத வயசு அவங்களை உனக்கு சமமா நடத்துறது சில மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஸ்டாலின் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு நான் சொல்றது நீ முதல்ல கேளு நான் அப்ப தப்புன்றியா உன்னோட நோக்கம் தப்பு இல்ல சமிக்தா ஆனா நீ போற வழி தப்பு அது தப்பான ரிசல்ட்ட தான் தரும் அப்படி இல்ல ஸ்டாலின் அவங்க இப்போதான் ஒரு விஷயத்துக்கு தயாராயிட்டு இருக்காங்க இப்போ போய் என்ன சமிக்தா நான் பண்ண எல்லா விஷயத்தையும் பெரிய விஷயமே இல்லன்னு சொல்லி நீ காமெடி பண்ணிட்டேன்டா பசங்களுக்கு அதோட சீரியஸ்னஸே தெரியாது சிரிச்சிட்டே ஒரு விஷயத்தை சாதிக்கிறது தப்புன்னு நினைக்கிறியா நீ எல்லா விஷயமும் காமெடி ஆயி போச்சு அதான் பிரச்சனையே சில சீரியஸான விஷயங்கள் இருக்குன்றதே வர தலைமுறை பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தியாகம் அர்ப்பணிப்பு தேசபக்தி இப்படி எல்லாமே காமெடி ஆகி போச்சு எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் கேலி அப்படி கிடையாது உணர்வு பூர்வமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வேடிக்கை எடுத்துக்கவே முடியாது ஸ்டாலின் ஸ்டாலின் நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ஆனா இதெல்லாம் இப்போ ஏன் சொல்றேன்னு எனக்கு தெரியல விளையாடாத சமிக்தா என்ன பிரச்சனைன்னு சொல்லு அனுமதி இல்லாம பசங்களை கூட்டி போனது தப்பு இல்லையா அனுமதி இல்லாம கூட்டிட்டு போனேன்னு சொல்றது தப்பு ஹெச்எம் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் கூட்டி போனேன் ஹெச்எம் டியா அவர்தே ஸ்கூலுக்கே வரலையா ம் ஃபோன் பண்ணி பெர்மிஷன் வாங்கன ஏன் இங்க இருக்க யார்கிட்டயுமே நீ சொல்லிக்கல யார் பெர்மிஷன் தருவாங்களோ அவங்க கிட்ட தான வாங்க முடியும் பேரண்ட்ஸ் கிட்ட அதுவும் ஒரு அளவுக்கு சொல்லியாச்சு வாட்டர் டேங்க் அப்பதான் டிக்கெட்டே புக் பண்ணது தப்பாசோட மாமா தான் வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்தது சிலருக்கு தெரியாது புரிஞ்சுக்காதவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லல சினிமா தேவையா என்ன படம் நீ கேட்க மாட்டியா புரியல நாங்க என்ன படம் பார்த்தோம்னு உனக்கு முதல்ல தெரியுமா என்ன படம் பாத்தீங்க லகான் மோட்டிவேஷன் படம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்த படம் பார்த்தா பசங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும்னு தான் நான் கூட்டிட்டு போனேன் சாதாரண ஆளுங்க எப்படி போராடி ஜெயிக்கிறாங்கன்றதானே படம் உனக்கு பிடிச்ச படம் எல்லா பசங்களும் பார்க்கணும்னு நீ சொன்ன படம் அத பார்க்கலாம்ல சரி விடு விடு இல்ல கரெக்ட்டா இல்லையா கரெக்ட்டா ஆனா என்ன இப்போ ஒண்ணு இல்ல ஓகே தான் ஸ்டாலின் இதுவும் சரியா தான் வரும் எனக்கும் பொறுப்பு இருக்கு நீ சீரியஸா பண்ணணும்னு நினைக்கிற அதே விஷயத்தை நான் சிரிச்சிட்டே பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் என்ன சிரிக்கிற இல்ல ரெண்டு கெட்டவங்க கூட ஒண்ணா சேர்ந்து ஒற்றுமையா இருந்திரலாம் போல ரெண்டு நல்லவங்க ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சரியா வரும் கொஞ்ச நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளா நான் பேசாம இங்கே சேர்ந்துடலாம்னு யோசிக்கிறேன் நிஜமாவா ஆமா
சார்.